Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. எத்தனை கடைகள் மூடுவீங்க அப்படின்னு அறிவிங்க? நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு துரைமுருகன் அவர்கள் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து மது கடைகளை மூட சொல்றாரு, எப்போ மூடுவீங்கன்னு. அதுக்கு அவர் பதில் சொன்னார், அவங்க பாமக எப்போ ஆட்சிக்கு வராங்களோ அப்போ மூடட்டும். இல்லை இல்லை, அவருடைய வாக்கு பழிக்கிட்டோம். ஏன்னா நிச்சயமாக இன்னும் 4 வருஷத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் போடுற முதல் கையெழுத்து வந்து தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு. மது இல்லா தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்குவோம், எங்களால் முடியும், எங்களால் மட்டும்தான் முடியும். அதனால் துரைமுருகன் அவருடைய வாக்கு சீக்கிரமாக பழிக்கணும். ஏன்னா இளைஞர்கள், மாணவர்கள், பள்ளி மாணவர்களும் சரி, கல்லூரி மாணவர்களும் சரி, ஒரு பக்கம் மது, அடுத்தது பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள், கஞ்சானா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பள்ளிக்கூடத்து வெளியில் போனால் கிடைக்கும், சாதாரணமாக கிடைக்கும். கஞ்சா எடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறோம், அந்த மாதிரி மனநிலையில் ஆயிடுச்சு. இப்போது எங்கே வேணால் கிடைக்குது. இப்போ கஞ்சா மட்டும் இல்லை, இந்த காக்கேனு அப்படின்னு கிப்னு ஹெராயின்னு எல்லாமே வந்துடுச்சு. இது வந்து இப்போ திடீர்னு வரல, இது கடந்த 5-10 ஆண்டுகளாக இருக்கிறது. இதை காவல்துறை நடவடிக்கை கடுமையாக நடத்தணும். காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் விற்க முடியாது. காவல்துறை உடந்தையாக தான் இதெல்லாம் விற்கிறாங்க. அதனால் இது கடுமையான நடவடிக்கை, முதலமைச்சர் சிறப்பு கவனம் அதை செலுத்த வேண்டும். நீ ஒரு கூட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் கூட்டி, அனைத்து கட்சி கூட்டம் கூட கூட்டலாம், தப்பு கிடையாது, இல்லை இதுக்கு மட்டும் கூட்டி, அது இல்லாமல் அவர்கள் வந்து கலெக்டர், எஸ்பி மற்ற காவல்துறை அதிகாரிகள்லாம் இதுக்காக சிறப்பு ஒரு கூட்டத்தை நடத்தி இதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லணும், முதலமைச்சர் சொல்லணும். ஏன்னா அடுத்த தலைமுறையை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும். ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இப்போது வாதியார் வந்து ஆசிரியரை பார்த்து திட்டுறான், சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து குடிச்சிக்கிட்டு போதையில் பஸ்ஸில் போகிறத காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீட்டு ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இது வந்து மருத்துவ கல்வி வந்து வணிகமயமாக்கக்கூடாது, நல்ல தரமான பிள்ளைகள் வந்து படிக்கணும், மருத்துவர்களாக வரணும்னு அந்த காரணம் சொல்லி தான் நீட்டை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வணிகமயமாக்கிய மருத்துவ கல்வி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீட் கோச்சிங் சென்டர்னு எங்கே பார்த்தாலும் வந்துடுச்சு. இந்த கோச்சிங் சென்டரில் 1 வருஷத்துக்கு 1,00,000 கோடி ரூபாய் அவங்க கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு முழுல, இந்தியா முழுவதும். அரசு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா, வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்கும், அந்த ஃபேன் வந்து வாதியார் கீழே இருக்கும், பிள்ளைங்களுக்கு கீழே இருக்காது. அது அவ்வளோ வெயில், இப்போ பார்த்தீங்கன்னா 42-45 டிகிரி வெப்பநிலையை போகிறதுக்கு இருக்குது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கோம், 9வது வரைக்கும் விடுமுறை கொடுத்துருக்காங்க. விடுமுறை கொடுத்துட்டு வந்து எல்லாமே தேர்வாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு, கொரோனா நடந்ததெல்லாம் பண்ணுங்கள், 10வது 12வது வந்து தேர்வு பண்ணிட்டோம். நிச்சயமாக இந்த கூட்டத்தொடரில் இல்லாட்டி இதுக்கு சிறப்பு கூட்டத்தொடரில் உடனடியாக சட்டத்தை கொண்டு வந்து இந்த கல்வியாண்டிற்குள் இந்த 10.5 விழுக்காடை வந்து மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை. போன வருஷம் லாபம் மட்டும், என்எல்சி லாபம் மட்டும் 11,000 கோடி போன வருஷம் லாபம். ஆனால் அந்த சுற்றி இருக்கிற மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடையாது, கல்வியோ பள்ளிக்கூடமோ நீர்நிலையத்தேக்கமோ சாலைகளோ எந்த வசதியும் கிடையாது, மருத்துவ வசதி சுத்தமாக கிடையாது. அப்போது எதுக்கு என்எல்சி நிறுவனம் அந்த மாவட்டத்தில் கேட்குறேன். நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுத்து வச்ச பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும். இதில் வந்து யாரும் எந்த தடையும் சொல்லக்கூடாது, செய்யவும் கூடாது எல்லாம். ஏன்னா நம்ம இப்போ நம்மளுடைய மொழி நமக்கு பாரம்பரியம் இருக்குது, நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடுன்னு தனித்துவம் இருக்குது எல்லாம், அதெல்லாம் வந்து கடைபிடிக்கணும். யாரும் வந்து அது தடையாவோ இடைஞ்சலாவோ இருக்கக்கூடாது. Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. Thank you.